அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் மொபைல் ஃபோன் டெக்னாலஜிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகும் தலைப்பு தகவல் தொடர்பு சேவையின் தலைமுறைகள். ஸோ பல்வேறு காலகட்டங்களில் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி வளர வளர அதனுடைய தலைமுறைகளும் பல்வேறு காலங்களில் வளர்ந்து வந்தன. ஸோ முதன் முதலில் கண்டுபிடித்த மொபைல் ஃபோனுக்கும் இன்று நாம் கையில் வைத்திருக்கும் மொபைல் ஃபோனுக்கும் பல்வேறு வளர்ச்சி அடைந்துள்ளது. அதை பற்றி தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 7 தலைமுறைகளாக தகவல் தொடர்பு சேவையின் தலைமுறைகள் பிரிக்கப்படுகின்றன. அவை எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன என்றால், அதனுடைய செயல்திறன், ஒவ்வொரு தலைமுறையிலும் அதனுடைய செயல்திறனை கொண்டு அவை முன்னேற்றம் அடைந்து இன்று நாம் கையில் வைத்திருக்கும் மொபைல் ஃபோன் உள்ள டெக்னாலஜி அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ அது எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன என்றால், அதிர்வெண்கள், தரவு வீதம், பரப்புகை, செயல்படும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவை ஒவ்வொரு தலைமுறைகளாக மேம்படுத்தப்பட்டது. இதில் நாம் முதலாவதாக பார்க்க போகும் தலைமுறை வந்து 0th ஜென்ரேஷன் என்பது செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தலைமுறை. ஸோ 0th ஜென்ரேஷன் இருக்கிறப்ப செல்ஃபோன் வந்து என்ன பண்ணல, அவங்க கண்டே பிடிக்கல. ஸோ அப்போ எந்த ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரேடியோ டெலிஃபோன் யூஸ் பண்ணாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், 0th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கலாம், அங்கே ஒரு ஃபோன் இருக்கும், அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வானொலி தொலைபேசி, ரேடியோ டெலிஃபோன். ஸோ செல்லிடைபேசிகள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னரே 0G சேவையானது முதன் முதலில் தொலைபேசி தொழில்நுட்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த வானொலி தொலைபேசி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊர்திகளில், வாகன ஊர்திகள்லாம் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஸ்பெஷல் கேசஸில் ஒரு சூட்கேஸில் வச்சும் இந்த வானொலி அலைபேசிகளை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இதை வந்து 0th ஜென்ரேஷன். 0th ஜென்ரேஷன் அப்போ செல்ஃபோன் கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தினால தான் அதுக்கு என்னென்னு பேர் வச்சிட்டாங்க, 0th ஜென்ரேஷன் பேர் வச்சிட்டாங்க. ஸோ அடுத்த தலைமுறை வந்து முதல் தலைமுறை, 1st ஜென்ரேஷன். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எதன் அடிப்படையில் செயல்பட்டது அப்படின்னா, ஒப்புகை முறையில் செயல்பட்டது, அனலாகில் செயல்பட்டது தான் இந்த முதல் தலைமுறை செல்ஃபோன்ஸ். ஸோ இது வந்து குரலொலியை மட்டும்தான் அனுப்பும் மற்றும் ஏற்கும். ஸோ இந்த 1st ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன்ஸோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். மோட்ரோலான்ற கம்பெனி தான் 1st ஜென்ரேஷன் ஃபோன், முதல் தலைமுறை செல்ஃபோனை கண்டுபிடிச்சாங்க. நம்ம இன்றைக்கி இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே காம்பேக்ட், கைக்குள்ளே நம்ம அந்த ஃபோனை அடக்க முடியும். ஆனால் முதல் தலைமுறை செல்ஃபோன்ஸோட சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஃபோன்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாதிரி இன்டர்நெட்டோ, ஃபோட்டோ எடுக்கிறதோ, வீடியோ எடுக்கிறதோ அந்த தலைமுறை செல்ஃபோன்ஸில் எடுக்க முடியாது. அதில் என்ன மட்டும் தான் பயன்படுத்த முடியும், குரலொலியை மட்டும்தான் அனுப்பும் மற்றும் ஏற்கும், நம்மளால் அதில் கால் மட்டும்தான் பேச முடியும். ஸோ 1G சேவை முறையில் பயன்படுத்தப்பட்ட அலைபேசிகள் அளவில் பெரியதாகவும், குறைந்த நேரம் செயல்பட்டாலும் அதிக அளவு மின்சக்தி தேவைப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. ஸோ 1st ஜென்ரேஷன் ஃபோன்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கே 10 hours ஆகும். ஸோ அப்போ வந்து அதில் பெரிய பேட்டரிஸ் இருந்துச்சு, அது வந்து அதிக மின்சக்தியை எடுத்துக்கிச்சு. ஸோ இதான் வந்து முதல் தலைமுறை செல்ஃபோன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2nd தலைமுறை செல்ஃபோன். ஸோ 2nd தலைமுறை டெக்னாலஜி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1990s அதை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த 2G வந்து நீண்ட காலத்துக்கு பயன்பாட்டில் இருந்தது. கிட்டத்தட்ட 90s அறிமுகப்படுத்தினது வந்து 2003 தான் நெக்ஸ்ட் 3G தலைமுறை அப்படின்னு வந்துச்சு. அது வரைக்கும் இந்த 2G தான் வந்து நீண்ட காலத்துக்கு பயன்பாட்டில் இருந்துச்சு. ஸோ 2G வந்து என்ன டிஃப்ரென்ஸ், 1G 2G என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1G வந்து அனலாக் பயன்படுத்தினாங்க, 2G வந்து டிஜிட்டல், ஓகேங்களா, இலக்க முறைக்கு மாறினாங்க. ஸோ 2G சேவை முறையில் தான் முதலில் ஒப்புகை முறைக்கு பதிலாக இலக்க வகை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ 2G தொழில்நுட்பமானது ஒரே அலைவரிசையில் பல பயனாளிகளை ஒருங்கிணைத்து பயன்படுத்த அனுமதிக்கும். நம்ம வந்து சென்ற வகுப்பில் மொபைல் ஃபோன் டெக்னாலஜிஸ் பற்றி பார்த்தோம், CDMA, TDMA, FDMA, GSM. ஸோ இது வந்து இதோட தேவை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, மல்டிபிள் ஆக்சஸ், ஒரே நேரத்தில் பல யூசர்ஸ் அதை பயன்படுத்தணும். ஸோ இந்த 2G தான் என்ன பண்ணாங்க, ஒரே அலைவரிசையில் பல பயனாளிகளை ஒருங்கிணைத்து பயன்படுத்த அனுமதித்தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ண முடியும், தரவு மற்றும் குரல் ஆகிய 2 சேவைகளும் ஒரு சேர இந்த 2G நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9.6 இருந்து 14.4
கேபிபிஎஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இரண்டாம் தலைமுறை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2.5G. ஸோ 2G என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணி அதை விட அட்வான்ஸ்டாக முன்னேற்றமாக கொண்டு வந்தது தான் என்னது 2.5G. ஸோ 2G 2.5G என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா GPRS. ஸோ 2G வந்து GPRS-ஐ இணைச்சி தான் என்ன கொண்டு வந்தாங்க 2.5G. ஸோ GPRS-உடன் இணைந்த 2G செல்லிட தொழில்நுட்ப சேவை 2.5G என அழைக்கப்பட்டது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன சிக்னல் தான் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் சிக்னல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதற்கான அலைபேசி சாதனத்தை கொண்டே என்ன பண்ணாங்க, SMS-னு ஒன்று யூஸ் பண்ணுறோமோ அந்த SMS எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு, 2G தொழில்நுட்பம் தான் SMS-ஏ கொண்டு வந்தாங்க. 1G வந்து நம்ம என்ன பண்ண தான் முடியும், வாய்ஸ் கால் மட்டும்தான் பேச முடியும். ஸோ SMS-க்கு அடுத்து இணைய சேவை எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா இந்த 2.5G தான் இன்ட்ரடியூஸு ஆச்சு. ஸோ இணையத்தில் உலாவுதல் மற்றும் புகைப்பட கருவி போன்ற வசதிகளையும் இதில் என்ன பண்ணணும், பயன்படுத்த முடியும். ஸோ அப்போல்லாம் ஸ்மால் VGA கேமராஸ் இருந்துச்சு, அந்த கேமராஸ்லாம் 2.5G டெக்னாலஜியில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எட்ஜு. ஸோ 2G நான் ஏற்கனவே சொன்னேன், 90ஆம் ஆண்டுகளில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதை கொஞ்சமாக மேம்படுத்தினாங்க, 2.5G வந்துச்சு. அதிலிருந்து மேம்படுத்தினது தான் என்னது 2.75G. அதுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எட்ஜ் இல்லைனா ஈன்னு சொல்கிறோம். நீங்கள் 2G ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க, அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஈன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த ஈ எதை குறிக்குது, எட்ஜின்றது தான் குறிக்குது. ஸோ ஈ என்பது எட்ஜ். எட்ஜோட விரிவாக்கம் என்ன, என்ஹான்ஸ்டு டேட்டா ரூல் ஃபார் GSM எவல்யூஷன். ஸோ 2.5G மேம்படுத்தப்பட்டதாக என்னது 2.75G. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து மேம்படுத்தப்பட்ட GPRS அப்படின்னு நம்ம இதுக்கு இன்னொரு பேரை சொல்லலாம். ஏன்னா 2G GPRS-ஐ இணைச்சது தான் 2.5G. 2.5G மேம்படுத்தப்பட்டதாக என்னது 2.75G. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதன் அலைபேசி தரவு வேகம் எதை விட அதிகம் அப்படின்னா 2G-யை விட 2.5G-யை விட இதோட தரவு வேகம் எப்படி இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 KBPS/s அளவுக்கு அதோட தரவு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேகம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து 2.75G. ஸோ 90ல் அறிமுகப்படுத்தப்பட்ட 2G வந்து 2002 வரைக்கும் பயன்பாட்டில் இருந்துச்சு, அதுக்கு பிறகும் நீண்ட காலத்தில் பயன்பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு புதிய தொழில்நுட்பம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கு பேர் தான் என்னது 3G. ஓகேங்களா. ஸோ இந்த 3G வந்து மொபைல் ஃபோன் யூசேஜில் இல்லை மொபைல் ஃபோன் டெக்னாலஜியில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோன்ஸ் வந்து கால் பேசுகிறதுக்கும் ஜஸ்ட் நெட் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 3G வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, டேட்டா டிரான்ஸ்ஃபரோட ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆச்சு. ஸோ அதனால் நம்ம இன்னும் அதிகமான ஃபியூச்சர்ஸ்க்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 3G-னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3G முறையில் GSM மட்டும் அல்லாமல் CDMA மற்றும் UTMS-ம் என்ன பண்ணியிருந்தாங்க, அதில் பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ 2G வந்து பார்த்தீங்கன்னா GSM டெக்னாலஜி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, GSM-ஓட சேர்த்து CDMA மற்றும் UTMS டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ EMTS ஆனது GSM மற்றும் எட்ஜிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2.7G முற்றிலும் மாறுபட்டது தான் என்னது 3G. ஸோ 3G வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம CDMA டெக்னாலஜி வந்து 2G யூஸ் பண்ணியிருக்கோம். 3G என்ன பண்ணாங்க, அதை என்ஹான்ஸ் பண்ணி WCDMA-வா யூஸ் பண்ணாங்க, வைட் பேண்ட் கோட் மல்டிபிள் ஆக்சஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 3G இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் என்னாச்சு, வீடியோ கால், நம்ம வந்து வீடியோ கால் யூஸ் பண்ண ஆரம்பித்த காலம்லாம் வந்து இந்த 3G இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான். அதுக்கான காரணமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அதோட நெட்ஒர்க்கு ஸ்பீடு. இதோட நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து 300-லேருந்து 700 KBPS வரைக்கும் இல்லை 1 MBPS வரைக்குமே 3G ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த 3G அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அதையே கொஞ்சம் மேம்படுத்தினாங்க. ஸோ அப்படி மேம்படுத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் என்னது H அல்லது H+. இதை வந்து நம்ம 3.5G 3.75G நம்ம இதை சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம 2G பார்த்தோம், 2G மேம்படுத்தப்பட்டது தான் 2.5G 2.75G. அதே போல் 3G வேகத்திலிருந்து அதோடய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த பயன்படுத்தப்பட்டது தான் H+. நீங்கள் 3G ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க மேலே எப்படி 2G எட்ஜின் சிம்பிள் காமிச்சதோ அதே மாதிரி 3G யூஸ் பண்ணுறப்ப மேலே H இல்லைனா H+ ஒரு சிம்பிள் காமிக்கும் டவருக்கு பக்கத்தில்.
ஸோ இது வந்து 3G-யை விட இந்த H2H+ 5 மடங்கு அதிக வேகம் கொண்டதாக இருந்துச்சு. ஸோ 3G தொழில்நுட்பத்தின் வேகத்தை அதிகரிப்பதற்கு பயன்படும் முக்கியமான நெறிமுறையாக என்ன பயன்படுத்தப்பட்டது, ஹெச் அல்லது H+. ஸோ இந்த ஹெச்சில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து HSDPA, இன்னொன்று வந்து HSUPA, ஹை ஸ்பீட் டவுன்லிங்க் பேக்கெட் ஆக்சஸ், ஹை ஸ்பீட் அப்லிங்க் பேக்கெட் ஆக்சஸ். நீங்கள் நெட் யூஸ் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க, மேலே 2 ஏரோ மார்க் இருக்கும், ஒன்று வந்து அப்லிங்க், இன்னொன்று வந்து டவுன்லிங்க். ஸோ இந்த HSDPAவும் HSUPAவும் அதை தான் குறிக்கிது. ஸோ டேட்டாவை அப்லோட் பண்ணுறது, டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறது, ரெண்டுக்கும் வெவ்வேறு விதமான வேகத்தில் அது டேட்டாவை மாற்றம் செய்யும். ஸோ இதை வந்து ஹெச், இதே வந்து H+ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா MIMO. ஸோ HSPA+ ஆனது மேம்படுத்தப்பட்டு HSPA+ MIMO எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ MIMO-னா என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். ஸோ HSPA+ என்ன யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டனா இல்லாமல் பல ஆண்டனாக்கள் யூஸ் பண்ணாங்க, அதனால அதோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்பீடு அதிகமாக ஆச்சு. ஸோ இதுதான் வந்து 3.5G. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 4G. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம், 0th generation, 1st generation, 2nd generation அண்டு 3rd generation. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து 4th generation, 4ஆம் தலைமுறை. அட் ப்ரெசண்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் ஃபோன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து 4G டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ 4G-ன்றது என்னது, 4th generation. இது வந்து 2009 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து 3G விட 10 மடங்கு வேகம் உள்ளதாக இருக்கும். ஸோ இது மேம்படுத்தப்பட்ட GSM மற்றும் CDMA வலையமைப்பின் அடிப்படை வழிமுறையாகும், ஓகேங்களா? ஸோ GSM CDMA மேம்படுத்தப்பட்டு இதோட ஸ்பீடை என்ன பண்ணாங்க, அதிகமாக மாற்றினாங்க. 4G-லே 2 டெக்னாலஜி இருக்குது, 4G LTE. ஸோ 4G LTE வந்து 4G-லேருந்து மேம்படுத்தப்பட்ட டெக்னாலஜி. ஸோ LTE-னா என்னென்னு கேட்டிங்கன்னா லாங் டைம் எவல்யூஷன். ஸோ 4G LTE முறையில் இயங்கும் அலைபேசி சாதனங்கள் தரவு பரிமாற்றத்தை அதிக அளவு மேற்கொள்ளும், ஓகேங்களா? டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இன்னும் ரொம்ப அதிகமாக ஆச்சு. ஸோ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பேசுறதெல்லாம் ரொம்ப அரியுது, 2G-ல ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு, 3G-ல வந்து அது ஸ்பீடு அதிகமாக இருந்தனால அப்போ தான் வீடியோ கால், ஆன்லைன் கேமிங்ஸு, மொபைல் கேமிங்ஸ்லாம் இன்ட்ரடியூஸு ஆச்சு. ஸோ 4G வந்ததுக்கப்புறம் அதிகமான வளர்ச்சி அது அடைஞ்சுது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஹாட்ஸ்பாட்ன்ற டெக்னாலஜி, ஓகேங்களா? உங்களோட மொபைல் டேட்டாவை இன்னொருத்தருக்கு பகிரக்கூடிய டெக்னாலஜியை இந்த 4G-ல தான் இன்ட்ரடியூஸு பண்ணாங்க. ஸோ எப்படி 3G-லேருந்து H+ அண்ட் HSPA+ன்னு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி 4G-லேருந்து மேம்படுத்தப்பட்டதான் LTE-யும் VOLTE-யும், ஓகேங்களா? ஸோ குறைந்தபட்சமாக LTE-லேருந்து 2 மடங்கு அலைவரிசையை வழங்கும் தொழில்நுட்பம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், XLTE. LTE-யை கம்பேர் பண்ணுறப்ப அதை விட அலைவரிசை மடங்கு எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கோம், 2 மடங்கு அதிகரிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், XLTE. ஸோ 4G-ல XLTE-லேருந்து அடுத்து மேம்படுத்தப்பட்டதான் என்னது, VOLTE. ஸோ அட் ப்ரெசண்ட் நிறையா மொபைல்ஸில் நம்ம VOLTE டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் LTE-னா ஏற்கனவே என்னென்னு சொன்னேன், லாங் டைம் எவல்யூஷன். ஸோ VOLTE-னா வாய்ஸ் ஓவர் LTE. ஸோ நம்ம பார்த்துருப்பீங்க, இப்போ HD கால்னால் ஃபோனில் வரும், நீங்கள் ஒரு கால் பண்ணுறப்ப HD கால், VOLTE ஃபியூச்சர் உள்ள ஃபோன் இருந்துச்சு, இல்லை VOLTE சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து HD கால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த HD கால்லாம் எது மூலியமாக மேம்படுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த VOLTE மூலியமாக தான் மேம்படுத்தப்பட்டது. தலைமுறைகள் மாற மாற வாய்ஸோட குவாலிட்டி என்னாச்சு, அதிகமாகிட்டே வந்துச்சு. ஸோ அந்த டெக்னாலஜி நம்ம என்னென்னு சொல்கிறோம், VOLTE-னே சொல்கிறோம். ஸோ இது மிகவும் தெளிவான துல்லியமான குரல் தரத்தை கொண்டிருக்கும். ஸோ நம்ம கால் பேசுகிறப்ப அதுலேயே நம்ம எது மூலியமாக அந்த கால் வாய்ஸ் சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா டேட்டா மூலியமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், வாய்ஸ் ஓவர் LTE. ஸோ அழைப்பை உருவாக்கும் அல்லது ஏற்கும் செயலை செய்யும் பயனர் இருவரும் என்ன வச்சுருக்கணும், VOLTE தொழில்நுட்பத்தை வச்சுருக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு VOLTE ஃபோன் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட வந்து வெறும் 4G ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா, நான் அவருக்கு கால் பண்ணுறப்ப என்ன கால் நம்மளால் பேச முடியாது, HD கால் நம்மளால் பேச
முடியாது. நார்மல் கால் தரம், வாய்ஸோட தரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் விஓஎல்டி தொழில்நுட்பத்தை வந்து எஸ்டி கால் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யார் கால் பண்ணுறோமோ அவங்கள்ட்டையும் விஓஎல்டி டெக்னாலஜி இருக்க மொபைல் ஃபோன் இருக்கணும், நம்மள்ட்டையும் அந்த டெக்னாலஜி உள்ள மொபைல் ஃபோன் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து 4G டெக்னாலஜி. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து 5ஆம் தலைமுறை. ஸோ அட் ப்ரெசண்ட் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தலைமுறை வந்து உலக நாடுகளில் இப்போ தான் இன்ட்ரடியூஸு ஆகியிருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து 5G இன்னும் லான்ச் பண்ணல, இப்போ தான் 5G ஃபியூச்சர்ஸ் உள்ள ஃபோனை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைனாலையும் அமெரிக்கன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் 5G டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 4G 5G என்ன மேம்படுத்தினாங்க அப்படின்னா வந்து அதனுடைய தரவு வேகம். 4G நம்ம ஸ்பீடுன்னு இப்போ கருதிட்டு இருக்கிறோம், இதை விட பல மடங்கு தரவு வேகம் அதிகம் கொண்ட டெக்னாலஜியாக தான் 5G உருவாக்கி இருக்குது. இந்த 5G ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 20 GB வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 5G டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் அப்படின்னா வந்து, ஃபஸ்ட்டு மாற்றம் வந்து IoT சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் கார், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சாதனங்களையும் ஒரு மொபைல் ஃபோனை கொண்டு என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ எல்லா டிவைஸையும் நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதிக, இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார், ஒரு ஸ்மார்ட் கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்மார்ட் காரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம எங்கெல்லாம் போகிறோம், ரோட்டில் வந்து சிக்னல் டிராஃபிக் இருக்குதா இல்லையா, அதோட பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை நம்ம வந்து இன்னொருத்தர் காரில் போகிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உக்காந்துட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், இன்றைக்கெலாம் வந்து 4G இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டெலிவிஷன்லாம் மொபைல் ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்குறோம், நிறைய இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் டெக்னாலஜிலாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அதிக தரமுள்ள வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் ரெசல்யூஷன் பார்த்துருப்பீங்க, சப்போஸ் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து 1080 பிக்சல் 4K ரெசல்யூஷன் அப்படின்லாம் நம்மளுக்கு காமிக்கும். அந்த 4K ரெசல்யூஷன் அதிக ஸ்பீடு உள்ள டேட்டா இருந்தால் தான் 4K ரெசல்யூஷன் இருக்க ஒரு படத்தை நம்மளால், இல்லை ஒரு வீடியோவையோ ஒரு ஃபைலையோ நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 5G ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு 20 GB இருக்கனால நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஸோ 4G கம்பேர் பண்ணுறப்ப 5G ஸ்பீடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா 500% அதனுடைய வேகம் அதிகரிக்கப்பட்டு உள்ளது. நம்ம இந்தியாவில் இன்னும் 5G வந்து கவர்மெண்ட் அஃபீஷியலாக லான்ச் பண்ணல, கூடிய விரைவில் 5G நெட்ஒர்க் இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைமுறை வந்து 6th generation. ஸோ 6th generation, 7th generation ரெண்டு தலைமுறை இருக்குது. இது வந்து எதிர்காலத்தை நோக்கியது. ஸோ நம்ம இப்போ தான் 5G எவல்யூஷன் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, இதுக்கு மேலே ஆராயம் தான் என்ன கண்டுபிடிப்பாங்க, 6G கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொன்னோம் அப்படின்னா வந்து 6th generationல் என்ன இருக்கலாம் அப்படின்னா வந்து ஒருங்கிணைந்த செயற்கைக்கோள் வலையமைப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 7th generationல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம் அப்படின்னா வந்து தொழில்நுட்ப சேவை விண்வெளி முழுமைக்கும் பரவி திரிந்து உலகம் முழுமையும் கம்பீரா தகவல் தொடர்பை ஏற்படுத்த வழிவகை செய்யும். ஸோ இது வந்து நம்ம அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம ஆராய்ந்து 6th generationோ இல்லை அதுக்கு அடுத்து வர தலைமுறையோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம இதுவரைக்கும் வந்து 7 வகையான மொபைல் ஃபோன் தலைமுறைகளை பற்றி பார்த்தோம். 0th generationலேருந்து 7th generation வரைக்கும். 0th generationில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ செல்ஃபோனே கண்டுபிடிக்கல, ரேடியோ டெலிஃபோன் தான் யூஸ் பண்ணோம். முதல் தலைமுறையில் வந்து அனலாக் சிக்னல் யூஸ் பண்ணாங்க, 2ஆம் தலைமுறையில் வந்து டிஜிட்டல் சிக்னலுக்கு மாறணும், அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு. ஸோ அதுலேருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு 5G வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒப்பீடு. ஸோ 0th generationலேருந்து 5th generation வரைக்கும் ஒப்பீட்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க, அந்த அட்டவணையை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காலம், 1st generation இன்ட்ரடியூஸ் பண்ண காலம் வந்து 80s-90s வரையும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 1st generation டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸு பண்ணாங்க. ஸோ அதனுடைய பட்டை அகலம் எவ்வளோ இருக்குது, 150-900 MHz வரைக்கும் அதோட பட்டை அகலம் இருக்குது. ஸோ அதில் என்ன சிக்னல் யூஸ் பண்ணாங்க, 1G நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1G வந்து அனலாக் சிக்னல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோடய அதிர்வெண் வந்து 30 KHz. ஸோ அதே மாதிரி 2G பார்த்திங்கன்னா வந்து
அது எந்த ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 1990 2000 வரைக்கும் அது வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. அதோட பட்டயகலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 900 MHz. அதோட தர வீதம் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கு, 64 kbps. ஸோ 1G வந்து பார்த்தீங்கன்னா 2 kbps. நம்ம 1G வந்து தரவு விகிதம், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக பயன்படுத்தலை. 1G நோக்கம் அதிகமாக எதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா வந்து கால் பேசுறது, வாய்ஸ் காலில் தான் 1G நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். 2G தான் நம்ம MMS SMS இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ ஸ்பீடு வந்து 64 kbps வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புகிற மாதிரி 2G வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு இமேஜ் அனுப்ப முடியாது. ஃபஸ்ட்டு GPRS எட்ஜ் டெக்னாலஜிலாம் இருந்தப்போ, GPRS டெக்னாலஜிலாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அனுப்புறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது, இந்த அளவுக்கு ஹை ரெசல்யூஷனில் இமேஜஸோ இல்லை வீடியோஸோ அன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதுலேருந்து மேம்பட்டு தான் இன்றைக்கி நம்ம 5G வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அதோட ஸ்பீடு வந்து 64 kbps வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd generation. ஸோ அதோட ஆண்டு வந்து 2000 to 2010 வரைக்கும். அதோட பட்டயகலம் பார்த்தீங்கன்னா 100 MHz. ஸோ அதோட அதிர்வெண் எவ்வளோ, 1.6 2.0 GHz வரைக்கும் அதோட அதிர்வெண் இருக்கும். அதோட தர வீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 144 kbps 2 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீடு வந்து இருக்கும். இந்த 3G தான் நம்ம வீடியோ கால், வீடியோ ஸ்ட்ரீமிங்கு, ஆன்லைன் கேம்ஸ் இதெல்லாம் 3G தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து 4G. 4G எந்த ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 2010 to 2020 வரைக்கும். அதோட பட்டயகலம் பாருங்கள், 100 MHz. அதிர்வெண் எவ்வளோ, 2 to 8 GHz. அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், 100 Mbps 1 Gbps வரைக்கும் 4G வேகம் இருக்கும். ஸோ 5G வந்து பார்த்தீங்கன்னா 2019-20 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இன்னும் 10 வருடங்களுக்கு 5G வந்து ஆக்டிவாக இருக்கும். 5G தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும் அனுமானத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பட்டயகலம், அதோட பட்டயகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 bandwidth per unit area. ஓகேங்களா? ஸோ 4G கம்பேர் பண்ணுறப்போ 5G பட்டயகலம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதோட அதிர்வெண் வந்து பார்த்தீங்கன்னா 3300 GHz. தரவீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 Gbps மற்றும் அதற்கு மேல். இதை விட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு செகண்டுக்கு 20 GB மேலேயே நம்மளால் ஸ்பீடை அட்டைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அதோட குணங்கள். ஸோ குணங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1G என்னது, துல்லியமற்ற ஒளித்தரம். 1G வாய்ஸ் காலோட குவாலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது அதில் என்ன சிக்னல் யூஸ் பண்ணாங்க, அனலாக் சிக்னல் யூஸ் பண்ணாங்க. 2G என்னாச்சு, அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறிச்சு. அதனால் இலக்க வகை உரை அனுப்பும் வசதி, SMS அனுப்புகிற வசதியை வந்து 2G தான் இன்ட்ரடியூஸு ஆச்சு. 3G குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகத்துடன் கூடிய இலக்க வகை அகல பட்டை. 2G விட ஒரு வேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வேகத்துடன் கூடிய இலக்க வகை அகல பட்டை. 4G என்ன, அது 3G கம்பேர் பண்ணுறப்போ அதோட ஸ்பீடு வந்து அதிவேகம், அனைத்து இணைய நெறிமுறைகளில் செயல்படுதல், உயர்ந்த பாதுகாப்பு, சிறந்த பயன்பாடு. ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸும் நம்ம 4G பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். 5G வந்து 4G விட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மிக அதிக வேகம், வேகமாக தரவு மாற்ற பரப்புகை சிறந்த காரணி. ஹை டேட்டா ஸ்பீட் தான் 5G வந்து சிறந்த காரணி. நெக்ஸ்ட்டு என்னென்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருக்காங்க, 1G வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 1G வந்து ஒப்புமை செல்லுலார், அனலாக் செல்ஃபோன். 2G வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, GSM. 3G வந்து CDMA, MTS அண்டு 8G. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 4G வந்து LTE, VoLTE அண்டு Wi-Fi. 5G வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வெப். அது நம்ம வந்து இன்னும் அதிக தரமுள்ள சிக்னலை அதில் பெற முடியும். ஸோ அளவு, ஸோ சைஸ், ஃபோனோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1st generation ஃபோன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதில் ஆண்டனாலாம், இப்போ இன்றைக்கி இருக்க ஃபோன்ஸ்லலாம் வந்து இன்பில்ட் ஆண்டனாஸ் இருக்குது, அதிலே டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அதிலே ரிசீவர் இருக்குது. 1st generation ஃபோன்ஸ்லாம் ஆண்டனா வெளியில் இருக்கும். 2nd generation வந்து மத்திய வகை. 1G கம்பேர் பண்ணுறப்போ 2G சைஸ் வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 3G வந்து மத்திய வகை, காம்பாக்டாக மாறினதெல்லாம் 3rd generationல தான். நெக்ஸ்ட்டு 4th generationல சிறியது, 5th generationல அதை விட சிறியது. ஸோ காம்பாக்டாக ஃபோன்ஸை வந்து நம்ம இன்றைக்கி கையில் வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து தலைமுறைகளோட ஒப்பீடு. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம இதுவரைக்கும் இந்த பகுதியில் செல்ஃபோனோட தலைமுறைகளை பற்றி
பார்த்தோம். ஜீரோத் ஜென்ரேஷனில் ஆரம்பித்து செவன்த் ஜென்ரேஷன் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிற ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தோம். ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் எப்படி வந்து அது மேம்பட்டது, எப்படி அதோட ஸ்பீடு மாறுச்சு, எப்படி வந்து அனலாக்லேருந்து எப்போ வந்து அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறினாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு புரிந்து இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.